ஸோ ஹாய் கைஸ், நாங்கள் நித்திலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ நம்மளுடைய நேரான ராஜஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு தெரியும். அவங்க அம்மாவுடைய யூடியூப் சேனல்லேருந்து அந்த பையன் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கான். சின்ன பையன்தான். தொடர்ந்து ஒரு வீடியோவில் எப்படி ஒரு 10-15 தடவையாவது கமெண்ட் போட்டுருவான். யார் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இன்றைக்கி உட்கார்ந்து படிக்கிற வரைக்கும் அவர் யார் என்ன எந்த செய்தியுமே தெரியாது. ஆனால் படித்து அந்த குறிப்பு எடுக்கும்பொழுது தான் தெரியுது, இப்படி ஒருத்தர் இவ்வளோ பெரிய ஆள் வந்து ஒரு சராசரியாக ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட வாழ்ந்திருக்காங்க. நம்மளுடைய 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவங்க அவங்கள பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்பொழுதும் அவருடைய வல்லமையை பார்க்கும்பொழுதும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை சஜஸ்ட் பண்ணல இந்த தம்பி, அந்த தம்பிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த தம்பினால் எனக்கு கிடச்சிது. இப்போ நான் சொல்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. இவர் வந்து சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள், ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் அப்படிங்கிறவர் 17-18 நூற்றாண்டில் வாழ்ந்த, அதாவது 17ஆம் நூற்றாண்டு முடிவுலையும் 18ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப காலத்துலேயும் வந்து வாழ்ந்தவர் அப்படிங்கிற ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. இவர் வந்து வேலநாட்டு தெலுங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குளத்தில் வந்து பிறந்தவரும், மோட்ச சோமசுந்தர அவதானி அப்படிங்கிறவருக்கும் பார்வதி அம்மையார் அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து ஸ்ரீவத்ச கோத்திரத்தில் வந்து மதுரையில் வந்து பிறந்திருக்கார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு இப்போ கேட்டோம்னா சிவராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். ஏன் அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் குடிகொண்டு இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி இருக்கார் இல்லையா சாமி, அவர் வந்து வேண்டி பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால இந்த சிவராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாங்களாம். அவங்க அம்மா வந்து இவர் கருவுற்றிருக்கும் பொழுது அவங்க அம்மாட்ட வந்து பெரியவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து கோடி முறை வந்து ராமநாமம் சொன்ன அப்படின்னு சொன்னால் உன்னுடைய நாடி நரம்புகள்லேருந்து உன்னுடைய அணுக்கள் வரைக்கும் அந்த ராமநாமத்தினுடைய பலம் வந்து உள்ளே போய் சேர்ந்துடும், அதனால் உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து இந்த உலகத்தையே வந்து காக்கக்கூடியவனாகவும் மிகுந்த வல்லமை பொருந்தியவனாகவும் ஒரு அதிசய பிறவியாகவும் இந்த குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்னு பெரியவங்க சொன்னதை கேட்டு அவங்க அம்மாவும் அப்படி கோடி நாமம் செபிச்சு அப்படி பிறந்த அந்த குழந்தை தான் வந்து பிற்காலத்தில் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்த புருஷராகவே வந்து அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. இவர் உங்கள் குடும்பம் வந்து மதுரையிலிருந்து சில நாள் இவர் பிறந்து கொஞ்ச நாள் கழித்து மதுரையிலிருந்து திருவைசை நல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு குடிபெயர்ந்து போய் அங்கேயே தங்குறாங்க. இவருடைய கிளாஸ்மேட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீதர ஐயாவல் அப்படின்னு சொல்கிறவர் இவருடைய கிளாஸ்மேட். அவர் யார்னா, அவரும் இவர் போலவே ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிதர், ஒரு நல்ல ஒரு ஞான நிலை அடைந்த ஒருத்தர் சரிங்களா. ஸோ இவர்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் பாடல்லாம் சொல்லித்தராங்க இல்லையா குரு, அவருடைய குரு யார் அப்படின்னு சொன்னால் ராமபத்ர தீட்சிதர் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய குருவாக இருக்காங்க. அப்போ இவங்களுடைய அந்த பள்ளி படிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு காலகட்டம் முடியுது. 17 வயதில் வந்து இவருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமணமான சில காலத்திலேயே வந்து இவர் குடும்பத்துட்டு ஓடி போயிடுறார். குடும்பத்துக்குனா வீட்டுட்டு ஓடி போயிடுறாரு, இனிமேல் இந்த வீட்டுக்கு திரும்பியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 17 வயதில் திருமணமாகி சில காலத்திலேயே வந்து அவருடைய வீட்டை விட்டு அவர் ஓடி போயிடுறார். எங்கே போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திருவன்காடு அப்படி அந்த ஊருக்கு வந்து போயிடுறார். அங்கே போய் அவருடைய குருவான பரமசிவேந்திர சரஸ்வதி அப்படிங்கிறவர் வந்து மீட் பண்ணுறார் எங்கே, திருவன்காடு போய். அப்போது இந்த பரமசிவேந்திர சரஸ்வதி அப்படிங்கிறது தான் வந்து இவருக்கு தீட்சை கொடுத்த இவருடைய இந்த சித்தநிலை பெறக்குண்டான குரு வந்து இவர் தான். தன்னுடைய குரு மேலே இருக்கக்கூடிய அந்த பாசம், அதனால் வந்து இவருடைய எல்லா நூல்கள்லையுமே வந்து இவர் குருவை பற்றி எழுதியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் குரு ரத்ன மாலை, குரு ரத்ன மாளிகை, அதுக்கப்புறம் நவமணி மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து இவருடைய குருவனுடைய பெயரை வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்கார். ஸோ இவர் வந்து அப்படியே காலம் அவரோட உருண்டோடுது. கொஞ்ச நாள் கழித்து சந்நியாசம் வாங்கிக்கிறாரு. சந்நியாசம் வாங்கும் பொழுது சிவராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பெயர் மாற்றப்பட்டு சதாசிவேந்திர சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதுப்பெயர் வந்து அவருக்கு கொடுக்கப்படுது. இவருடைய குரு இருக்கார் இல்லையா யார், குரு பரமசிவேந்திர சரஸ்வதி அப்படிங்கிறனுடைய ஜீவசமாதி வந்து திருவன்காட்டில் புதன் கோவில், அதாவது ஸ்ரீ சுவேந்திரேஸ்வரர் அப்படிங்கிற அந்த கோயில் பக்கத்தில் தான் இவருடைய குருவனுடைய சமாதி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போது அப்படி அந்த குருவோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவருக்கு தான் அந்த ஞான நிலை அப்படிங்கிறது வந்து கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ இந்த அறிவு வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், போய் போய் படித்தவங்கக்கிட்ட எல்லாம் போய் வாதாடுறது. எவன் யார் என்ன பேசினாலுமே வந்து இவரால் திருப்பி பேச முடியும், அந்த வாதில் வந்து இவரால் ஜெயிக்க முடியும். எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் பிடிச்சி நோண்டி 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 நீ வந்து வாதுக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்கள தோக்கடிச்சு இவங்கள்ட்ட வந்து வாய் பேசிட்டு நான் அந்த கெத்து அப்படின்னு சொல்லி சுற்றுறது இவருடைய வேலை.
அப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது அப்படி வாதில் தோத்த ஒரு பண்டிதர் வந்து இவனுடைய குரு கிட்ட உங்கள் சீடன் வந்து இப்படி பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கவங்க இது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி போயிடுறார். அப்போ அவருடைய குரு கூப்பிட்டு எல்லார் வாயை அடைக்கிறையே உன் வாயை நீ எப்போ அடைக்க போகிற அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாராம். அந்த ஒரே வார்த்தை அதுதான் அந்த குரு வந்து தொடங்கி வைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் இந்த விஷயம். அப்போது அவருக்கு வந்து டக்குன்னு பொறி தட்டின மாதிரி ஆனோடனே அந்த நேரத்தில் அந்த சனத்திலேயே வந்து அவர் வந்து இந்த மௌன விரதம் அப்படிங்கிறத கடைபிடிக்க ஆரம்பித்தார். அதிலிருந்து அவருடைய ஆயுட்காலத்தில் அதுக்கப்புறம் அவர் வந்து பேசினதே கிடையாதுங்களாம். ஸோ மௌன விரதம் அப்படிங்கிறத கடைபிடிக்கிறாரு. அப்படியே நாள் போக நாள் போக நாள் போக அந்த ஞான நிலை எப்படி கூடுது, இந்த உலக பந்தங்கள் எல்லாம் அப்படியே விட்டு போகுது. இந்த உலகத்து மேலே இருக்கக்கூடிய ஆசைகளோ மக்கள் மேலே இருக்கக்கூடிய ஆசைகளோ அந்த ஆசாபாசங்களோ இவ்வளோ நாள் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருந்த அனுஷ்டான விதிகளோ எல்லாத்து மேலேயும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பற்று அப்படியே முழுசு அப்படியே நீங்கி 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 போகுது. ஒரு கட்டத்தில் அவர் மேலே எப்போவுமே அந்த நிர்வாணமாக தான் சுற்றுவார். அவருக்கு வந்து அந்த ஒரு உரையே உரப்பே அவருக்கு வந்து கிடையாது. அப்படியே அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாராம். ஏன்னா எந்நேரமும் அந்த யோக நிஷ்டையிலேயே தான் அவர் இருப்பார். அவருக்கு வந்து இந்த உலகத்துக்கு சுற்றி என்ன நடக்குது என்ன ஏது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே அவருக்கு வந்து முழுசாக இருக்கார். அப்போ இப்படி பார்க்கும்பொழுது ஒரு சிலர்கள்லாம் வந்து என்னங்க உங்கள் சீடன் வந்து இந்த காவிரி கரையோரத்தில் அந்த மலைகள்லாம் வந்து இப்படி ஒன்றும் இல்லாமல் நிர்வாணமாக சுற்றிட்டு இருக்கிறான், அப்படியே ஏதோ பித்து பிடிச்சவன் நாட்டை மேலே பார்த்துட்டு ஏதோ அப்படியே சுற்றிட்டு இருக்கானே, கொஞ்சம் நீங்கள் என்னென்னு பார்த்து கேட்குறது இல்லையான்னு அவர் குருக்கிட்ட சொன்னால் அவர் ரிட்டர்ன் சொல்லுவாராம், இந்த நிலை எனக்கு எப்போ வருமோன்னு தெரியலையேப்பா அப்படின்னு அவர் ரிட்டர்ன் சொல்லுவாராம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து போகுது. இவர் வந்து தாயுமானவரை பார்த்ததாகவும் இது புதுக்கோட்டையினுடைய அரசரான ரகுநாதராய தொண்டைமான் அப்படிங்கிறவரையும் பார்த்ததாக வரலாறுலாம் வந்து குறிப்புகள் சொல்லப்படுது. இவருடைய ஆசீர்வாதத்திற்குண்டான அந்த வலிமை அந்த பலம் இருக்கு இல்லையா, அதை பற்றி தீபம்புரி அப்படின்னு சொல்லக்கூடியதிலிருந்த ஆஸ்தான வித்வானான மல்லாரி பண்டிதர் அப்படிங்கிறவர் வந்து சரபோஜி மகாராஜாவுக்கு எழுதின அந்த ஒரு கடிதம் வந்து இன்றைக்கும் சரஸ்வதி மஹால் நூலகத்தில் வந்து இன்றைக்கும் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ இவர் வந்து இப்படியே நாள் உருண்டோடுது. இவருடைய நண்பரான ஸ்ரீதர் ஐயாவல் அவரை வந்து பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது அந்த அவர் வந்து ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ வந்து மௌன விரதம் வந்து ஏற்றுக்கிட்ட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனால் ஏன் சாமி பற்றி பாடுறதை வந்து நீ நிறுத்திட்ட, அதை பண்ணலாமே அப்படின்னு கேட்கும்பொழுது அது ஒரு அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. அதை கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கப்புறம் நிறைய நூட்கள், அப்போவும் அவர் பேசலை இல்லை, நிறைய நூட்கள் வந்து எழுதுகிறாரு. ஆனால் நிறைய அப்படி காலப்போக்கில் அழிஞ்சு போனதுனால இன்றைக்கி வந்து ஒரு 33 நூட்கள் வந்து நம்ம கையில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவர் நிகழ்த்திய இப்போ ஒரு யாராவது ஒருத்தர் யோகி ஒரு சன்னியாசி சித்தர் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அவர்கள் ஏதாவது அதிசயம் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லை, ஏன்னா அப்படி தான் நம்மளுக்கு புராணங்கள் சொல்லி வச்சுருக்கு. அதுபடி இவர்கள் வந்து என்ன அதிசயம் இவர் செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஒரு தடவை காவிரி கரையோரத்தில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது எங்கன்னா மகாதனபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல காவிரி கரையோட அந்த நதியினுடைய கரையோரம் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்துட்டு ஒரு அந்த மதுரையில் நடக்கக்கூடிய அந்த வருடாந்திர விழா ஒன்று இருக்குமாமா, அது என்னன்னு தெரில. ஸோ அந்த விழாக்கு வந்து நாங்கள் போகணும், எங்களை கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு அந்த குழந்தைங்கள்லாம் கேட்கும்போது அந்த இடத்துலேருந்து மதுரை கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர். ஸோ சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு அவர்கள் எல்லாத்தையும் இப்படி பிடிச்சிக்கிட்டாரான். கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது அவர்கள் மதுரையில் இருந்தாங்களாம். ஸோ இது ஒரு இன்சிடென்ட்டு. அடுத்தது வந்து ஒரு தானிய குவியல்கிட்ட வந்து அவர் போய் அப்படியே நின்று மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் வந்து யாரோ இவர் திருடத்தை தான் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிறம்பெடுத்து கரெக்டாக அடிக்கிறதுக்கு கை ஓங்கினவர் அப்படியே நின்றுட்டார், சிலை போல் ஆகிட்டார் அப்படியே. அந்த நாள் காலையில் அடுத்த நாள் காலையில் இவருடைய தியானம் கலைஞ்சி எந்திரிக்கிற வரைக்கும் அவர் அப்படியே சில மாதிரியே நின்றுருந்துருக்கிறார். அப்புறம் இவர் தியானத்துலேருந்து எந்திரிச்சு அவர் சிரிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஒரு அந்த 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 இப்படி ஃப்ரீஸான மண்ணம் இப்படி ஸ்டாச்சு அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிஜமானமே அவர் ஸ்டாச்சு வைட்டார். அப்புறம் இவர் கண்ணை முழிச்சு சிரிச்சோன்னு அந்த நிலை மாறி அவர் வந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு இன்சிடென்ட் இருக்குது. அடுத்தது வந்து திருப்பி இவர் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த காவிரி கரையோரில் வந்து என்ன ஆயிடுது, வெள்ளம் வந்து இவரையும் சேர்த்து அடிச்சிட்டு போயிடு. இவருக்கு மொழிப்பெல்லாம் வரல, தியானத்தில் தான் இருக்காங்க. சில வாரங்கள் கழித்து ஒரு மண் குவியல் இப்படி மணல் மேடு மாதிரி மண் மேடு மாதிரி இருந்திருக்கு, அதை தோண்டும் பொழுது இவர் மேலே அந்த சவுள் வந்து இவர் மேலே அப்படி படுற மாதிரி தெரிஞ்சோன்னே யார் என்ன அப்படின்னு வேலைக்கு பார்க்கும்போது இவர் உள்ளே இருந்திருக்காரு. மண்ணெல்லாம் விளக்கணும்னு இவர் பாட்டு கண்ணை முழிச்சார், எந்திரிச்சு நடந்து போயிட்டாராம். அப்படியே ஒரு இதுவும் கிடையாது, அவரை தண்ணி அடிச்சிட்டு போயிடுச்சு. அவர் வந்து மண்ணுக்கு வீல் வந்து இப்படி மூடி இருக்குது, திடீர்னு இப்படி மண்ணை நோண்டி பார்க்கும்பொழுது உள்ளே தட்டுப்பட்டுருக்கிறார். எந்திரிச்சு பார்த்தா இவர் பாட்டு கண்ணை முடிச்சார், இவர் வீட்டு எந்திரிச்சு போயிட்டாராம். இது ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நம்ம சொன்ன மாதிரி
விஜய் மகாராஜாவான ரகுநாத தொண்டைமான். அவர் வந்து இவருடைய சிறப்புகளை வந்து கேட்டு இவரை வந்து இவர் கூடவே அவர் இருந்து நிறைய பணிவிடைகள் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. அப்போது இவருடைய அந்த பணிவிடைகளுக்கும் இவர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அபிமானத்தையும் பார்த்து அவர் ரொம்ப ரொம்ப மகிழ்ந்து மணலில் வந்து தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை வந்து மணலில் எழுதினாராம். அந்த மணலில் வந்து இவர் யார், அவர் நம்ம தொண்டைமான் அவர் இருக்கார் இல்லையா, அவருடைய அங்கவஸ்திரத்தில் அந்த மணலை எடுத்து அவருடைய சமஸ்தானத்தில் கொண்டு போய் வச்சதாகவும், அது வந்து எங்கே இந்த 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 இன்சிடெண்ட் நடந்தது இல்லைங்களா, இந்த இன்சிடெண்ட் நடந்தது எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சிவஞானபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த இன்சிடெண்ட் நடக்குது. ஸோ இன்றைக்கு வரைக்கும் அந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோயிலில் வந்து அந்த மணல் இருக்கிறதாகவும், ராஜவம்சத்தினர் வந்து இன்றைக்கும் அதை பராமரித்து அங்கே வந்து அந்த மண்ணை வந்து இந்த மந்திரம் எழுதின அந்த மண்ணை வந்து வழிபடுறதாகவும், இன்றைக்கி நம்ம அங்கே போனால் வியாழக்கிழமைகளில் வந்து நம்ம காமன் பப்ளிக் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது அந்த தொண்டைமான் அப்படிங்கிறவர்கள் இருக்கு இல்லையா, அவர்கிட்ட வந்து ஸ்ரீ கோபால கிருஷ்ண சாஸ்திரி பிக்ஷாந்தர் கோயிலில் இருக்கக்கூடிய இவருக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு பண்டிதர், அவர் அவருக்கு வந்து ஒரு மந்திரி பதவி வந்து உங்கள் சமஸ்தானத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மந்திரி பதவி வாங்கினதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இப்படி காலம் கடந்து விடுது, ஒரு ராஜ்யங்கள் மாறுது, இஸ்லாம் படையெடுப்பு அந்த மாதிரி ராஜ்யங்கள்லாம் மாறுது. அப்போ மாறும்பொழுது மக்கள் ஆப்வியஸ்லி ஒரு சன்னியாசி கொஞ்ச நாள் நல்ல மிரக்கல் நடக்கும்போது நல்லாயிருக்கு, அப்புறம் கொஞ்ச நாள் போக போக அப்படியே மறந்துடுறாங்க. ஒரு நாள் திடீர்னு இருந்தாப்பில் இந்த மாதிரி நிர்வாணமாக இவர் வந்து இப்படி போயிட்டு இருக்காரு. எங்கே போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த நவாப் இருப்பார் இல்லையா, அந்த நவாபினுடைய அதுக்கு பேர் ஹரம், ஹரம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, அந்த பெண்கள் மட்டும், இப்போ இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய ஒரு அறை இருக்குமா, அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அறை இருக்குமா, அந்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் அங்கே இருக்கலாம். அப்போ அந்த இடத்துக்குள்ளே வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நுழைவாய்க்குள்ளே இப்படி பூந்து அந்த அடுத்த நுழைவாயில் வழி அவர் வாடி வெளியிட்டாராம். இவர் தான் நிர்வாணமாக இருக்கார், இவரை பற்றி யாருக்கும் தெரியாதே. அங்கெல்லாம் ஒரே கையோ மொய்யோன்னு ஒரே கலவரம் பண்ணோன்னே இது நவாபுக்கு தெரிஞ்சு அக்கா இது என்ன சொல்கிற சிப்பாய்களை கூப்பிட்டு போய் இருந்தாலும் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு. அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, நிற்காமல் ஒரு வாட்டுக்கு இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய கை ரெண்டு கையும் வெட்டிடுறாங்க. வெட்டுனா அந்த கை கீழே விழுந்துருச்சு. இவர் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை, அவர் வாட்டுக்கு இப்படி நடந்து போயிட்டுருக்கு, ஒரு சோரணை இல்லை ஒன்றும் இல்லை, அவர் வாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கு. இதை வந்து ராஜாட்ட சொன்ன, நவாபுகிட்ட சொன்னோன்னா அவருக்கு ஒரே ஐயோ என்னையா அது இப்படியா அப்படின்னு சொல்லி அதை பகீர்னாக போக, போவா ஓடு ஓடு அந்த கையை தூக்கு அப்படின்னு சொல்லி அந்த கையை எடுத்துகிட்டு போய் அவர் முன்னாடி நின்னோடனே அப்படியே நின்று அவர் பார்க்குறாரு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த கையை வந்து திருப்பி அந்த பழைய இடத்துல வச்சுன்னா அது வாட்டுக்கு அப்படியே ஓட்டிச்சான். ஓட்டினோடனே என்ன, அவர் வாட்டுக்கு நடந்து போயிட்டாரான். எங்கே ஒரு இப்படி ஒரு சம்பவமே நடந்த மாதிரி இவருக்கு வெட்டும் போதும் ஒரு ஒரு இது இல்லை, அதுக்கப்புறம் அது ஒட்ட வச்சதுக்கப்புறமும் அது ஒன்றும் இல்லை, அவர் வாட்டுக்கு பேசாமல் நடந்து போயிட்டாரான். இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. அடுத்தது வந்து ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு ஊமையான ஒருத்தருக்கு வந்து இவர் மேலே ரொம்ப பக்தி அதிகம். அப்படியே நாள் இவர் கூடவே இருந்து அந்த இவர்களுக்கு வந்து தொண்டு செய்து அப்படி இருக்கும்பொழுது இவர் வந்து அவருடைய தலையை அப்படி வருடிட்டு இறைவன்ட்ட வேண்டி இவருக்கு வந்து பேச்சு நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாதா அப்படின்னு வேண்டும் பொழுது, அவருக்கு பேச்சும் அறிவும் வந்தது மட்டும் இல்லாமல் ஆகாச புராண ராமலிங்க சாஸ்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு பேச்சாளராக வந்து இருந்ததாக கூட இவருடைய நூற்குறிப்பில் இவரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவர் நடத்தின நிறைய ஒரு மிரக்கிள்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இவர் வந்து எந்தெந்த கோயில்கள் வந்து போனார், அங்கே வந்து எந்தெந்த கோயில்களை வந்து இவர் நிறுவி கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து திருக்கோர்னர் சிவன் கோயில் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் தான் வந்து அடிக்கடி தியானம் செய்ய வருவாராம். இன்றைக்கும் போனோம் அப்படின்னு சொன்னால் அவர் எங்கே உட்காந்து தியானம் செய்கிறாரு செஞ்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய புன்னை நல்லூர் மாரியம்மன் கோயிலை வந்து ஸ்தாபித்து கொடுத்தது இவர் தான் அப்படின்னும், தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவதனப்பட்டி மாச்சியம்மன் தேவதனப்பட்டி மாச்சியம்மன் கோவில் அந்த கோயிலையும் வந்து ஸ்தாபித்து கொடுத்தது இவர் தான் அப்படின்னும், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நாலுகால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய அனுமன் சிலை வந்து இவர் தான் ஸ்தாபித்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லியும், அடுத்தது திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கணபதி சிலையும் கணபதி எந்திரத்தையும் வந்து ஸ்தாபித்து கொடுத்தவர் இவர் தான் அப்படின்னும், அடுத்தது கரூரில் இருக்கக்கூடிய மலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் அது இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கே வந்து ஜன ஆகர்ஷ்ண யந்திரம் திருத்தொண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து ஜனாகர்ஷ்ண மந்திரத்தை இது பண்ணி கொடுத்தவரும், மலை ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலையும் இவர் தான் ஸ்தாபித்து கொடுத்துருக்காரு. அதாவது திருப்பதிக்கு போக முடியல, உங்களுக்கு அங்கே எதாவது வேண்டுதல் இருக்குது திருப்பதிக்கு போக முடியல அப்படின்னு சொன்னால் இந்த பெருமாள் கோயிலுக்கு, நம்ம வந்து கரூரில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் கோயிலுக்கு போகலாம், அந்தளவுக்கு பவர் இங்கேயும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பெரம்பலூரில் இருக்கக்கூடிய
சிவாச்சூர் மதுரகாளி கோவிலில் வந்து ஸ்ரீ சக்கரத்தை வந்து ஸ்தாபித்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம், எல்லா இடத்துக்கும் சுற்றி இருக்காரு, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடம் இந்த இதெல்லாம் அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க அதாவது போய் பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு அந்த பெருமை தெரியும் இல்லையா. ஸோ இவருடைய சமாதி வந்து எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் 1755 வருடம் வைசாக சுக்லதசமி மக நட்சத்திரத்தில் வந்து இவருடைய சமாதி இருந்திருக்கு. எங்கன்னா நேரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல. அவர் வந்து சமாதி போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாராம், என்னுடைய சமாதியில் வந்து வில்வ மரம் ஒன்று தானாகவே முளைக்கும் அப்படின்னும், சமாதி கொண்டதுலேருந்து 10 நாள் கழித்து யாரோ ஒருத்தர் என் சமாதி விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு சிவலிங்கத்தை வைப்பாங்க அப்படின்னும் சொல்லிட்டு தான் சொன்னார்னா, அதான் பேச மாட்டார்ல எப்படி சொன்னாருன்னு கேட்காதீங்க, சொன்னாங்கன்னு புராணம் சொல்லுது. ஸோ ஏதோ ஒரு வழியில் சொல்லியிருப்பார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதி கொண்டுட்டாராம். ஸோ இது ஒன்றும் நடந்துதான்னு கேட்குறக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சித்த புருஷர் இல்லையா, நடந்தது. ஸோ இது வந்து சொல்கிறாங்க. ஸோ இவருடைய சமாதி, இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இவருடைய சமாதி 5 இடங்களில் இவருடைய சமாதி இருக்கான். ஒன்று நேரூர், அடுத்தது மானாமதுரை, அடுத்தது காசி, இன்னொன்று வந்து பூரி, அடுத்தது கராச்சி, பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, கராச்சியில் இந்த 5 இடத்துல வந்து இவருடைய சமாதி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவர் வந்து 2 இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, அதாவது இரட்டை மஸ்தான் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு வந்து தீட்சை கொடுத்துருதாகவும், அவர்களுடைய சமாதி வந்து தஞ்சாவூரில் வந்து காந்திஜி நகர், காந்திஜி ரோடு அந்த இடத்துல வந்து இந்த இரட்டை மஸ்தானுடைய சமாதியும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு, 33 நூல்கள் தான் இப்போ வரைக்கும் கிடச்சிருக்கு, எல்லாம் சாமியை பற்றி எழுதின பாடல்கள் அப்படிங்கிறாங்க. இவருடைய நூல்கள் எல்லாமே வந்து சமஸ்கிருத மொழியில் தான் இருக்கும், ஒரு சமஸ்கிருத பண்டிதர் ஒருத்தர், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இவர் நம்ம சாமியை பற்றின ஒரு இது, இதுதான் கிடச்சிது இன்டர்நெட்டில். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் இவரை பற்றி படிக்கிறது, கேள்விப்படுறது எல்லாமே ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பும் நம்ம அந்த பையனுக்கு, பையன் பேர் தெரில, அந்த பையனுக்கு வந்து ஒரு நன்றி தான் சொல்லிக்கணும். இப்படி ஒரு 18 சித்தர்கள் அப்படிங்கிறலாம் நம்மளுடைய காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள்னு, யார் மக்கள் எல்லாம் கண்ணு கொண்டு பார்த்த சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இவர்கள் எல்லாமே தான். ஸோ தம்பி ரொம்ப நன்றி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் மீட் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி, நன்றி, வணக்கம்.